அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3-4 ஆண்டுகளாக இந்தியாவை கடுமையாக எதிர்த்து வந்தது துருக்கி. சர்வதேச அரங்குகள் எது கிடைச்சாலும் சரி, மைக்குன்னு ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னா உடனடியாக அந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு இந்தியாவை பற்றி வசைபாட ஆரம்பிச்சிருவாரு துருக்கியுடைய அதிபரான எர்டோகன். இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு வெளிவந்திருக்கிற ஒரு செய்தியை பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். துருக்கி திடீர்னு மனம் மாறி இந்தியாவை காக்கா பிடிக்கிற அளவுக்கு இறங்கி வந்திருக்குது அப்படிங்கிற செய்தி தான் அது. துருக்கி எந்த விஷயத்துல இந்தியாவை காக்கா பிடிக்குது, எதற்காக இறங்கி வந்திருக்குது, பாகிஸ்தானை அப்ப கழட்டி விட்டுருச்சா இல்லையா, துருக்கி இந்திய உறவுகள் இனி எப்படி இருக்கும், சர்வதேச அரங்குல இது எப்படி எதிரொலிக்க போகுது, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. இன்றைய தினம் துருக்கியிலிருந்து வெளிவந்த ஒரு செய்தி இந்தியாவில் மட்டுமல்ல உலக அரங்கில் பல ராஜதந்திர அதிகாரிகளையும் மக்களையுமே கூட புருவத்தை உயர்த்தி ஆச்சரியப்பட வச்சிருக்குது. அது என்ன அப்படின்னா, துருக்கிக்கான இந்திய தூதர் இருக்கார் இல்லையா, அவர் வெளியிட்ட ஒரு ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, துருக்கி இந்திய உறவுகளில் ஒரு புதிய ஆரம்பம் துவங்கி இருக்குது, ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி இரண்டு நாடுகளும் பயணிக்க கைகோர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அவர் மேலும் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்திய துருக்கி உறவுகள் ஹஸ் டர்ன் தி கார்னர் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதாவது பிரச்சனைகள்லிருந்து மீண்டு அவை சரியான திசைக்கு திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அவர் எதை குறிப்பிட்டு சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்திய ஐடி நிறுவனம் ஒன்று துருக்கியில ட்ரோன்களை தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதற்கு அதில் முதலீடு செய்திருக்குது அப்படிங்கிற செய்தியை தான் அவர் குறிப்பிட்டு, இந்த மாதிரியான ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கிய நகர்வு இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்தியாவுடைய டிசிஎம் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் துருக்கியுடைய ஜைரோன் டைனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் 30% பங்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஜைரோன் டைனாமிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா, அது முழுக்க முழுக்க ட்ரோன்களை தயாரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு புதிய நிறுவனம். அந்த துருக்கி நிறுவனத்தில் இந்திய நிறுவனம் ஒன்று பெரிய அளவில் முதலீடு செய்திருக்கிறது ஒரு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குது. 1 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு துருக்கியுடைய அந்த நிறுவனத்தில் இந்தியாவுடைய டிசிஎம் ஸ்ரீராம் நிறுவனம் முதலீடு செய்திருக்குது. இந்தியாவுடைய நிறுவனம் ஒன்று துருக்கி நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன பெரிய மேட்ரா, இதை போய் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு என்னுடைய பதில் விரைவில் காத்திருக்குது. முதல்ல நாம் இந்த பத்தி பேசுவோம், அதற்கு பிறகு இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த நகர்வுடைய சர்வதேச முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பர்களே. இந்த டீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல 1 மில்லியன் டாலர் கொடுத்து 30% கம்பெனியை வாங்கியிருக்கிறாங்க இல்லையா. அந்த ஜைரோன் டைனாமிக்ஸ் அப்படிங்கிறது பலவிதமான ஆளில்லா போர் விமானங்களை தயாரிக்கிற ஒரு நிறுவனம். இதை ஏன் நம்ம இங்க குறிப்பிடுறோம், இந்தியாவில் ட்ரோன் தயாரிக்கிற கம்பெனிலாம் இல்லையா அப்படின்னு சொன்னால், இன்றைய அளவில் உலகத்துடைய ட்ரோன் தயாரிப்பில் முன்னணியில் இருக்கிற நாடு துருக்கி அப்படின்னு சொன்னோம்னா கூட அது மிகையாகாது. ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இது போன்ற ட்ரோன் டெக்னாலஜி இருந்தது. அமெரிக்காவுடைய ட்ரோன் டெக்னாலஜி இன்றைக்கும் மிக பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறத நம்ம யாரும் மறுக்க முடியாது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா, துருக்கி வந்து இந்த ட்ரோன் தயாரிப்பில் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் பயங்கரமாக முன்னேறி இன்னைக்கு அது ஒரு உலக ட்ரோன் சூப்பர் பவர் அப்படின்னு அழைக்கப்படுகிற அளவுக்கு அது இந்த ஆளில்லா போர் விமானங்கள் தொழில்நுட்பத்தில் முன்னணியை பெற்றிருக்குது. இப்படிப்பட்ட துருக்கி கடந்த 4-5 ஆண்டுகளாக பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் கூட கைகோர்த்துக்கிட்டு மலேசியாவுடைய தாத்தா இருக்கிறார் இல்லையா மகத்தீர் முகமது, அவரோட கைகோர்த்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்ததை இவங்க 3 பேர்த்துக்கு பின்னணியில் சீனா இருந்ததும் நமக்கு தெரியும். சர்வதேச அரங்கில் எந்த இடமாக இருந்தாலும் சரி, அது ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், அல்லது வேறொரு ஃபோரமாக இருக்கலாம், அல்லது இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருக்கலாம், எந்த இடமாக இருந்தாலும் உடனடியாக அங்கே போய் நின்று காஷ்மீர் விவகாரத்தை கிளறி கிண்டி எடுத்து இந்தியாவுக்கு அவப்பெயரை உண்டாக்கி வந்தாரு துருக்கியுடைய அதிபரான எர்டோகன். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் உலக அளவில் இந்தியாவுடைய செல்வாக்கு
கிடுகிடுகிடுகிடுன்னு உயர்றத பார்த்தோம். அதை கண்டு இப்பொழுது எர்டோகன் பின்வாங்குகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவுடைய செல்வாக்கு உயர்ந்ததுக்கு பல காரணங்களை சொல்லலாம். இந்திய சீன எல்லை பிரச்சனையில இந்தியா எப்படி தன்னை ஒரு வலிமையான நாடாக, சீனாவுக்கு எதிரான ஒரு வலுவான எதிரியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டது, சீனாவை எப்படி அடிச்சு விரட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு சரித்திரத்தில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களாக இருக்குது. இன்றைய அளவில் உலகத்தில் சீனாவை நேருக்கு நேராக எதிர்கொண்டு சண்டையிட்டு இருக்கிற ஒரே நாடு இந்தியா தான் அப்படின்னா நம்ம இல்லை எத்தனை பேரால நம்ப முடியும். சீனா வந்து எந்த ஒரு நாடோடும் நேரடியான சண்டையில் இறங்கவில்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே குறிப்பிட வேணும். ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க சீனர்கள், அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் தான் வந்து உள்ளே போனேன் வந்தேன் அப்படின்லாம் உருவாக்கிட்டு அப்புறம் தானே கொஞ்சம் பின்வாங்கிட்டு தான் வந்து அவங்களுடைய அதாவது எதிரி நாட்டு லேண்டில் கொஞ்சத்தை பிடிச்சு வச்சுக்கும். ஆனால் போர் அப்படின்னு யாரு கூடையும் சீனா போரிடவில்லை அப்படிங்கிற குறிப்பிடணும். ஒரே ஒரு முறை வியட்நாமுக்கு படைகளை அனுப்பிட்டு பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்தது சீனா. அப்பொழுதும் கூட தான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு தானே வித்ரா பண்ணிட்டு தான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு 400 ரவுடி 400 ரவுடின்னு சொல்லிட்டு திரியறவன் தான் சீனா அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேணும். உலக அரங்கில இன்றைக்கு சீனா அப்படின்னா ஒரு பெரிய சூப்பர் பவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்குது. அப்படிப்பட்ட சீனாவை அதாவது ராணுவ ரீதியில சீனாவை இன்னைக்கு யாருமே அடிச்சுக்க முடியாது, அமெரிக்காவை விட தனக்கு ராணுவ பலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைத்து உருவாக்கியது சீனா. அதை ஒரே போடாக இந்தியாவுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் போட்டு உடைச்சாரு அப்படிங்கிறதா உண்மை. அதனால இந்தியாவுடைய செல்வாக்கும் உலக நாடுகள் அரங்கில் கிடுகிடுன்னு உயர்ந்தது. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொரோனா விஷயத்தில் இந்தியா உலக நாடுகளுக்கு ஓடோடி சென்று உதவி செய்ததும் உலக நாடுகளிடையே ஒரு பெரும் நன்மதிப்பை இந்தியாவுக்கும் பாரத பிரதமருக்கும் ஏற்படுத்தி கொடுத்தது. இது எல்லாமே சர்வதேச அரங்கில் இந்தியாவுடைய செல்வாக்கு கிடுகிடுகிடுன்னு உயர்வதற்கு காரணமாக இருந்தது. இந்தியாவுடைய செல்வாக்கு ஒரு பக்கம் உயர உயர இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எர்டோகனுடைய கூட்டாளிகள் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அழிவு காலம் தான் நடந்தது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலேசியால மகத்தீர் முகமத தூக்கி எறிஞ்சாங்க மக்கள். அதற்கு பிறகு மலேசியா துருக்கியை விட்டுட்டு இந்தியாவோடு இணைந்து கொண்டது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் தான் துருக்கிய நல்லா கொம்பு சீவி விட்டுக்கிட்டு இருந்த நாடு. பாகிஸ்தான் இன்னைக்கு திவாலாகி சீனாவுடைய அடிமையாக போயிட்டான். சீனா வந்து துருக்கிக்கு பின்புலமாக இருந்து இதையெல்லாம் தூண்டி விட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் சீனாவை இந்தியா அடித்து நொறுக்கிய பிறகு இனிமேலும் முழுமையாக நம்ம சீனாவை நம்ப முடியாது, இந்தியாவை நாம் பகைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு எர்டோகன் முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளிவந்தது. ஆனால் இந்தியாவோ எர்டோகனை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எர்டோகனுடைய துருக்கிக்கு வழங்கியிருந்த பல கான்ட்ராக்டுகளை, ஏன் பாதுகாப்புத்துறை கான்ட்ராக்டுகளை கூட இந்தியா கேன்சல் செய்ததை நாம் பார்த்தோம். கடந்த 2-3 ஆண்டுகளாகவே துருக்கியை வெச்சு செஞ்சது இந்தியா. ஒரு கட்டத்தில் துருக்கி வந்து இதெல்லாம் எங்களை பெருசாக பாதிக்காது அப்படின்னு வெளியில் சொல்லிட்டு தெரிஞ்சாலுமே கூட அது பொருளாதார ரீதியிலும் சரி செல்வாக்கு ரீதியிலையும் சரி துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவே இருந்தது. அதனால் கடந்த 1 வருட காலமாகவே துருக்கியுடைய எர்டோகன் எப்படியாவது பாரத பிரதமரை நம்ம சமாதானப்படுத்திடணும், எப்படியாவது அவரை மீண்டும் தன்னுடைய நண்பனாக மாற்ற வேணும் அப்படின்னு ரொம்பவுமே பிரயத்தனப்பட்டு வந்தார். ஆனால் இந்திய பிரதமரோ பாராமுகமாக துருக்கிக்கு எந்த விதமான ஒரு பிடியும் கொடுக்காமலே இருந்தாரு அப்படிங்கறதா உண்மை. அதுல ஒரு மிகப்பெரிய மாற்றமாக தான் இந்த டீல் ஒன்று வந்திருக்குது. இந்த ட்ரோன் டீல் இருக்குது இல்லையா, இந்த டீல் தான் கடந்த பல ஆண்டுகளில் அதாவது துருக்கி இந்தியாவுக்கு எதிராக மாறிய பிறகு நடந்திருக்கிற முதல் டீல். அது மட்டும் இல்லாமல் இந்த டீலில் பார்த்தோம் அப்படின்னா துருக்கி பெரிய அளவில் இறங்கி வந்திருக்குது. ஏன் தெரியுமா, அந்த நிறுவனத்துக்கான தொழில்நுட்பம் இருக்குது இல்லையா, அந்த ட்ரோன் டெக்னாலஜி லேட்டஸ்ட் ட்ரோன் டெக்னாலஜியை அந்த நிறுவனத்துக்கு துருக்கி வழங்குவதற்கு முன் வந்திருக்குது. துருக்கியுடைய இந்த அதிநவீன ட்ரோன் தொழில்நுட்பம் இப்பொழுது ஒரு இந்திய நிறுவனத்துக்கு கிடைக்க போகுது. இது வந்து அந்த ஒரு நிறுவனத்துக்கு மட்டுமல்ல இது இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக அமையக்கூடும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கான்ட்ராக்டாக நாம் பார்க்கிறோம். சொல்லப்போனால் இந்திய பிரதமரை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட
துருக்கி வந்து இப்பொழுது தன்னுடைய தொழில்நுட்பத்தையே கொடுப்பதற்கு முன் வந்திருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். இனிமேலும் எர்டோகன் இந்தியாவுக்கு எதிராக வாலாட்டியிட திரிய மாட்டாரு அப்படின்னு நம்ம நம்புவோம். இது உண்மையிலேயே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனை அல்ல ஒன்று அப்படின்னே நம்ம சொல்லணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.